அன்றைக்கி ஒரு நாள் பல்லாவரம் டொயோட்டா ஷோரூம்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ ஒரு வாட்டி எங்கள் ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாங்க. என்ன மேட்டர்னு போய் கேட்டா, ப்ரோ நீங்கள் தான் இன்றைக்கி ஒரு காரை லான்ச் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்றாங்க. என்னது, நான் காரை லான்ச் பண்ணுமா, நல்லா இருக்கே வாங்க லான்ச் பண்ணி விட்றோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தா அங்கே ஒரு அழகான காரை மூடி வச்சுருந்தாங்க. இது டொயோட்டாவில் கிளான்ஸா அப்படிங்கிற காரா, 2020 வெர்ஷனை நம்ம தான் பல்லாவரம் ஷோரூமில் லான்ச் பண்ணி வச்சோம். அந்த காருக்கு மேலே போட்டிருந்த துணியெல்லாம் பக்கம் எடுத்தாச்சு, கேக்கு வெட்ட சொன்னாங்க, அதையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் பூங்கொத்து கையில் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு காரை சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு இருந்தேன். காரு பயங்கர ஸ்டைலா இருக்குப்பா, நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க. காரை நான் சுத்தி முத்தியும் பாக்குறப்ப அந்த பிரதர் என்கிட்ட சொன்னாரு, ஏன் ப்ரோ வெளியில சுத்தி பாக்குறீங்க, உள்ள வந்து உட்காந்து காரை ஓட்டி பாருங்க ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ நல்ல விஷயம் சொன்னீங்க, ஆனா எனக்கு கார் ஓட்ட தெரியும், உங்களுக்கு யாரும் சொன்னா நான் வேணா சும்மா விளாண்டுட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேரிங் ரெண்டு திருப்பி திருப்பிட்டு காரை நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ, சூப்பரா இருக்கு, ஓட்ட கத்துக்கிட்டு இந்த மாதிரி கார்லாம் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாச்சு. ரைட்ட கிளான்ஸா காரு பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருப்பேன், வழக்கம் போல நம்ம டியோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு காரை லான்ச் பண்ணிட்டு.